வணக்கம் ரசிகர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் யோகா அங்கத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு தடவை நமது யோகா அங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆசனங்களை வந்து மாஸ்டர் அவர்கள் நமக்கு கட்டுத்தராங்க. அந்த வகையில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கோங்க, எனக்கு கூட இருக்கு, வேலை முடிந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம் வேலை இடத்துல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முதுகெலும்பு வலிக்கிறமா இருக்கும், இதுக்கு ஏதாவது ஆசனம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேள்வி இருக்கும். மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன், மாஸ்டர் இந்த மாதிரி முதுகெலும்பு வலிக்குமே, இதுக்கு ஏதாவது ஆசனம் இருக்குன்னு, அதுக்கும் இருக்கு மோசின் அப்படின்னு சொல்லிட்டு மேலு வக்ராசனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க மாஸ்டர் சந்திச்சு மேலும் அந்த ஆசனம் எப்படி செய்யுது அப்படின்னு கேட்போம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மஷீர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மஷீர். சரி மாஸ்டர், இந்த மேரு வக்ராசனா அப்படின்னு என்ன மாஸ்டர் சொல்லியிருக்கோம்? மேருனா நம்மளோட முதுகெலும்பு, சுமார் வக்ரானா கிஸ் வலிக்கிறது, வலிக்கிறது முதுகெலும்பு வந்து சுத்து அப்படியே என்ன சொல்லுவாங்க கிஸ் பண்ணுறது, அதுதான் வந்து மேரு வக்ராசனம். மேரு வக்ராசனா. ஸோ இந்த ஆசனம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா நம்ம கொஞ்சம் மொதல் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் உட்காந்துருப்போம், அப்புறம் காடி ஓட்டுருவோம் ஆஃபீஸில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துடும், அப்புறம் அப்படி சாஞ்சிடுவோம். அப்படி சாயிருந்தான் இப்போ சாயிருந்தான் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு நான் பாதிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாயிருந்தாங்க. அப்புறம் இப்படி இப்படி உட்காருவோம், அப்புறம் திடீர்னு இப்படி வருவோம், திடீர்னு வழி எடுத்து இப்படி கொஞ்சம் அழிச்சிட்டு இப்படி விட்டுறோம், இந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ இது ரொம்ப நாள் நம்ம ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்பைன் வந்து நேராக தான் இருக்கணும் மஷின். சரி, அதாவது இப்படி நம்ம பார்த்தா அது வந்து நேச்சுரல் கர்வ் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி நம்ம நேராக இருக்கும்போது சில பேர் இப்படி உடஞ்சிருக்கோம், ஸ்கோலியோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நாள் இருந்து இந்த எலும்பு கூட இப்படி வந்துடும், அப்புறம் அந்த கூணு ஒன்று வந்து அவங்க நடக்கும்போது கூட என்ன கூணு ஒன்று இந்த மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆசனம் ஆச்சு, அதுக்கு தான் மேரு வக்ராசனம். மேரு வக்ராசனம். சரி, அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். செய்யலாம். ஸோ இது வந்து சுக்காசனா ஆச்சு, நம்ம வந்து காலை ஸ்ட்ரேட்டாக வச்சுட்டு இது மாதிரி தண்டாசனம், அப்புறம் லெஃப்ட் லெக் இருக்குல்ல கீழே எடுத்துட்டு நம்மளோட அந்த ஹிப் ஜாயின்ஸ் இருக்குல்ல, சரி அது சைடில் வைக்கணும், அப்புறம் ரைட் லெக் ஒரு சைடில் வைக்கலாம். இது வந்து மெயின்லி கொஞ்சம் இடுப்பு வழி உள்ளவங்க இல்லாட்டி நம்மளோட அந்த ஹிப் ஜாயின்ஸ் இஷ்யூலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இங்கே வச்சுட்டு இந்த ஆசனம் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டி காலை வந்து அந்த சைடில் வச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட், இப்போ நம்ம ரைட் லெக் வைக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் ஹோல்ட் பண்ணோம். இது வந்து ஸ்டெப் டூ. ஸ்டெப் த்ரீ, ரைட் ஹேண்ட் வந்து பின்னால் இடுப்பு பிடிக்கணும், இடுப்பு பிடிச்சிட்டு உடம்பு ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு அப்புறம் நம்மளோட இந்த ஷோல்டர் இருக்குல்ல அது ஸ்ட்ரெச் பண்ணோம். இப்போ அந்த ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு நல்ல ட்விஸ் பண்ணுது. ஆமாம், அப்புறம் என்ன, அப்புறம் என்ன ஹோல்ட் பண்ணோம், ஒன் டூ த்ரீ, அப்புறம் ப்ரீதிங் இன். நம்ம ப்ரீதிங் இன் வரும்போது கல் தூண்டி திருக்கக்கூடாது, நம்மளோட ஷோல்டரும் திருப்பி வரணும், இந்த கால் விட்டுறக்கூடாது, இந்த கால் பிடிக்கணும், இந்த கால் பிடிச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம். ஸோ ரெண்டு வாட்டி செய்யணும், நல்லா பிடிச்சிக்கிட்டு மூச்சு வெளியாக்கிட்டு இந்த ஷோல்டர் பார்த்திங்களா இது ஸ்ட்ரெச் பண்ணோம், ஸ்ட்ரெச் பண்ணணும் மிஷின், ஸ்ட்ரெச் ஒன் டூ த்ரீ நல்லா இது பிடிச்சிக்கணும், அப்புறம் ப்ரீதிங் இன், திருப்பி இந்த ஷோல்டர் வந்து நம்ம அந்த ஸ்கொயர் பண்ணிடலாம், இது கூட ஸ்கொயரிங், அப்புறம் இந்த ஸ்கொயர் பண்ணோடனே கையை ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கீழே உள்ள காலை வந்து ஸ்ட்ரெயிட்டனாக வச்சுட்டு அப்புறம் அடுத்த காலை ரிலீஸ் பண்ணோம். ஒரு ரிலீஸ் பண்ணுறது பாருங்கள், எப்படி ரிலீஸ் பண்ணுவது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி. ஆமாம் சார், என்ன? ஸோ ஒரு சைட் செஞ்சால் அடுத்த சைட் செய்யணும். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ முதல் வந்து லெஃப்ட் லெக் மூவ் பண்ணிச்சு, இப்போ வந்து ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் பிடிக்குது, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெயிஸ்ட் பிடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு மூச்சு வெளியாக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டு வாட்டி செய்வோம் மிஷின், மூச்சு வெளியாக்கிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள், அழகாக நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியாகிறது கீழே உள்ள காலு முத கை முத விட்டுட்டு கையெல்லாம் முத விட்டுட்டு அப்புறம் கீழே உள்ள காலை ஸ்ட்ரெச். அப்போ இதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னதாக வந்து இந்த காலை எடுத்து இந்த காலு காலை வந்து எடுத்து அழகாக வச்சு. ஆமாம், அழகை வச்சுட்டு அப்புறம் அடுத்த காலை வச்சுட்டு அப்படியே நம்ம கால் ஸ்ட்ரெச் பண்ணோன்னே இந்த வயிறு இந்த நம்மளோட இடுப்பு பகுதியெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம் சார், இந்த முதுகு எலும்பு பிரச்சனைலாம் ரொம்ப பேர் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் சிறப்பான ஆசனங்கள்லாம் இருக்குது, நம்ம திருப்பி சந்திப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.